So hi, hello and welcome back to channel Makkal. This is Badminton Lover and naavunga Harun. So in the video la edha pathi paaka pora appdin pathina endha racket ku endha vidhamana strings vandu suit aagum and endha strings vandu endha mari players ku suit aagum and strings vandu edhu durable la irukum edhu durability kammiya irukum edhu tournament ku poda koodiya strings. So tournament ku munnadi nama endha strings nama use pannalam, practice ku endha strings use pannalam and offense aada koodiya players ku endha strings use pannalam abdingiradha video fulla paapom. And one more nama payanukku already nama oru video paathirukom, so grip abdingira video paathirukom, so adula vandu oru question ketirundapri. So adhe இப்பவும் இந்த வீடியோலயும் இவருக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கு, அதை கிளாரிஃபை பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி உங்களோட சில டவுட்ஸையும் நம்ம இந்த வீடியோல கிளாரிஃபை பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போறோம். சோ அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல்கான பெல் ஐக்கானும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் உங்ககிட்ட வந்து சேரும். அண்ட் ஏ டு ஜெட் ப்ராடக்ட்ஸ், பேட்மிண்டன் ப்ராடக்ட்ஸ், நீங்க எது வேணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி மறக்காம ஆர்டர் பண்ணுங்க. சோ சொல்லுங்க உங்க டவுட் என்ன சார். நான் வந்து ஆஸ்டாக்ஸ் 100ZZ யூஸ் பண்றேன். நான் டபுள்ஸ்ல வந்து அஃபென்ஸ் ஆடக்கூடிய பிளேயர் நான். எனக்கு டோர்னமெண்ட் போகும்போது என்ன ஸ்ட்ரிங்ஸு எவ்வளோ எல்பிஎஸ் போட்டால் எனக்கு நல்லாயிருக்கும் விளையாடுறதுக்கு. ஓகே ஃபைன். இப்போ நீங்கள் டோர்னமெண்ட் மட்டும் இல்லை, ஸோ ப்ராக்டிஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அஃபென்ஸ் ஆடக்கூடிய பிளேயர்ஸ். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த கெவின் சஞ்சியா மார்க்கஸ் கிரியன் பார்த்தீங்கன்னா கிரியான் தான் அஃபென்சிவ் பிளேயர் கரெக்டாக. ஸோ கிரியான் என்ன ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணுறாரு? நம்பர் ஒன்ங்கிறது லீனிங் கிடையாது, யானெக்ஸில் சொல்லுங்கள். ஐ மீன் அவங்களை ஃபுல்லாகவே அவங்க யூஸ் பண்ணுறது யானெக்ஸ் தான். ஸோ யானெக்ஸில் என்ன ஸ்ட்ரிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா BG65 டைட்டானியம். ஸோ அதுதான் நானும் போட்டிருக்கேன். பட் ஆக்சுவலி நான் ஒரு அஃபென்ஸ் பிளேயர் கிடையாது, பட் ஆனால் டைட்டானியம் வந்து அஃபென்ஸ் பிளேயர்ஸ் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி ஃபாஸ்ட்டாக ஆடக்கூடிய பிளேயர்ஸும் டைட்டானியம் போடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அஃபென்சிவ் பிளேயர் அப்படிங்கிறனால நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது யானெக்ஸில் டைட்டானியம், ஏன்னா அதுதான் கொஞ்சம் டியூரபிலிட்டி ஜாஸ்தியாகவும் இருக்கும், அஃபென்சிவ் ரேஞ்சுக்கும் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து டைட்டானியமில் வந்து ஒரு 27 LPS வந்து ஆஸ்ட்ராக்ஸ் 100ZZ யூஸ் பண்ணுறது டபுள்ஸுக்கு ரெக்கமெண்டட். ஓகே, ஸோ கிளாஷ் ஆனாலும் எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ 27 LPS வச்சு நீங்கள் அட்டாக்கிங் பிளேயர்ஸ் வந்து டபுள்ஸில் ரியர் கோர்ட்டில் அட்டாக்கிங் ஆடுற பிளேயர்ஸ் வந்து கன்ஃபார்மாக யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆஸ்ட்ராக்ஸ் 100ZZ டைட்டானியம் இஸ் பர்ஃபெக்ட்லி சூட்டபிள். அண்ட் அதுக்கப்புறம் டோர்னமெண்ட் போகிற, அதாவது டோர்னமெண்ட் மட்டும் யூஸ் பண்ணணும், எனக்கு வந்து டோர்னமெண்ட் மட்டும் இந்த ஸ்ட்ரிங்ஸ் வேணும், ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்தால் போதும், இல்லை ஒரு வாரம் வந்தால் போதும் அப்படின்னா BG80 பவர் யூஸ் பண்ணலாம். கேள்விப்பட்டிருக்கீங்களா BG80 பவர்? இல்லைனா யானெக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ் போல்ட் வருது இல்லையா, எக்ஸ் போல்ட்டில் வந்து உங்களுக்கு 63-65 அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாக்கிங்க்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அட்டாக்கிங் ஸ்ட்ரிங் அதுவுமே வந்து ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ரிங்ஸ் தான். ஸோ அந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து நீங்கள் டோர்னமெண்ட்டுக்கு ஒரு ஒரு நாள் முன்னாடியோ ரெண்டு நாள் முன்னாடியோ போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அட்டாக்கிங் பிளேயர்ஸ்க்கான சீரீஸ் மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அந்த நாளில் நீங்கள் போட்டுட்டு டோர்னமெண்ட் முடிஞ்சுனா எப்படி டோர்னமெண்ட் முடியிருக்கோ அது பிஞ்சிரும் கன்ஃபார்மாக. அது கிட்டத்தட்ட 800 ரூபீஸ் 900 ரூபீஸ் வருது கன்ஃபார்மாக. டோர்னமெண்ட் முடிஞ்சு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் பிஞ்சிரும், ஒரு வாரம் தான் தாங்கும், பிஞ்சிரும். ஓகேவா? பட் ஆனால் நீங்கள் விளாட்ற பர்ஃபார்மன்ஸ் வந்து டபுள் த டைம் வந்து உங்களுக்கே தெரியாமல் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஆடுற ஸ்ட்ரோக்ஸ் வந்து நார்மலாக ஒரு நீங்கள் BG65 யூஸ் பண்ணுறதுக்கும் எக்ஸ்போல்ட்டில் 63 யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி பவரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அது நீங்கள் அடிக்கிற ஸ்மாஷோட பவர் பார்த்தீங்கன்னா அடி கன்சிஸ்டண்ட்டாகவே இருக்கும். நீங்கள் சிலது பார்த்தீங்கன்னா 65 டைட்டானியம் 65ல் வந்து உங்களுக்கு சில ஸ்மாஷ் வந்து நல்லா பஞ்ச் இருக்கும், சில ஸ்மாஷ் வந்து பஞ்ச் இருக்காது. ஸோ ஆனால் அதில் அந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்மாஷும் வந்து கரெக்டாக மீட் ஆனால் எல்லா ஸ்மாஷுமே ஒரே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக அந்த பஞ்ச் இருக்கும். அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ மக்கள்ஸ் இப்போ வந்து இவர் கேட்ட மாதிரி அட்டாக்கிங் பிளேயர்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரிங்ஸ் ஓகே. ஸோ அட்டாக்கிங் பிளேயர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணலாம் ஓகே. நார்மலாக வந்து எனக்கு நான் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர், நான் எல்லா ஸ்ட்ரோக்ஸுமே நான் ஆடுவேன், கேமில் வந்து டபுள்ஸ் ஆடும்போது எல்லாமே ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி பிளேயர்ஸ்க்கு எந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா லீனிங்கில் வந்து நம்பர் ஒன் பூஸ்ட் அந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் வந்து அந்த ஆல்ரவுண்டர் பிளேயர்ஸ்க்கு சூட்டபிளாக இருக்கும். அண்ட் BG65 வந்து எந்த மாதிரி பிளேயர்ஸ்க்குன்னு சொல்கிறீங்கன்னா ஒரு இன்டர்மீடியேட்டு பிகினர்ஸ்க்கு இவங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் வரும், ரெண்டு மூணு மாதம்லாம் நல்லாவே தாங்கும், ஒரு நாலு மாதம்லாம் பார்த்தீங்கன்னா BG65 நல்லாவே தாங்கும். ஏன்னா அது ஒரு டியூரபிளான ஸ்ட்ரிங்ஸ், அதனால் எல்லாத்துக்குமே அது சூட்டபிளான ஒரு ஸ்ட்ரிங்ஸ் BG65. ஈவன் சம் ஆஃப் த ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸுமே பார்த்தீங்கன்னா BG65 யூஸ் பண்ணுவாங்க, தப்பு இல்லை யூஸ் பண்ணலாம். பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அது கொஞ்சம் கம்மி தான், பட் இருந்தாலும் டியூரபிலிட்டி வைஸ் BG65 அடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ BG65 இஸ் அ மச் ரெக்கமெண்டட் ஸ்ட்ரிங்ஸ் ஃபார் இன்டர்மீடியட் அண்ட் பேசிக்ஸ், அதே மாதிரி பிகினர்ஸ்க்கும் வந்து ரெக்கமெண்டட் ஸ்ட்ரிங்ஸ் அது. அண்ட் கிசுனான ஸ்ட்ரிங்ஸ் வந்துருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா கிசுனா. ஸோ 80-100 ஆல்ரெடி தெரியும் அந்த பீஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருப்பேன் இல்லையா. ஸோ இந்த பீஸ்ட்டுக்கு நான் போட்டிருக்க ஸ்ட்ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா கிசுனாவில் D61Z.
ஸோ D61Z இந்த ஸ்ட்ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா 61mm திக்னஸ் இருக்கிற ஸ்ட்ரிங்ஸ் இது கிசுனால. ஸோ இதை நான் ஏன் இந்த ராக்கெட்டுக்கு நான் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ராக்கெட்டில் ஆடும்போது அட்டாக்கிங் மட்டும் ஆடமாட்டேன், ஆல் ரவுண்ட் த கேம், ஐ மீன் இந்த இன்பிட்வீனில் ஆடுறது, புஷ் பண்ணுறது, வைக்கிறது, மேலே டேப் பண்ணுறது, டிஃபென்ஸ் ஆடுறது, அந்த மாதிரி எல்லா ஸ்ட்ரோக்ஸுமே இந்த ராக்கெட்டில் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து அந்த மாதிரி ரிப்பல்சிவ் ஸ்ட்ரிங்ஸ். ரிப்பல்சிவ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய கான்செப்ட், பட் நான் ஒரு சின்னதாக நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஷட்டில் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாகவே வந்து நீங்கள் ஆடுற ஸ்ட்ரோக்ஸ் வந்து பவர்ஃபுல்லாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்குமே அப்படி தான், இந்த தட்டுறது, டேப் பண்ணுறது, வைக்கிறது, அதேமாதிரி நெட்டுக்கு மேலே டேப் பண்ணுறது, அடிக்கிறது எல்லாம் வந்து பவர்ஃபுல்லாக இருக்காது. பட் இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் ஒரு 26-27 LBS வச்சு நீங்கள் போடும்போது, ரிப்பல்சிவ் ஸ்ட்ரிங்ஸ் நீங்கள் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக ஷட்டில் பட்டதுமே ஜம்ப் ஆகும். அதுதான் ரிப்பல்சிவ். நீங்கள் எவ்வளோ, அதாவது ஷட்டில் பட்ட அது பட்ட வேகத்துக்கு திருப்பி வந்து உங்களுக்கு ஜம்ப் ஆகி போகும். ஸோ அதான் வந்து ரிப்பல்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டேப் பண்ணும்போதும் சரி, டிஃபென்ஸ் ஆடும்போதும் சரி, நீங்கள் சும்மா வந்து உங்கள் ரிஸ்ட்டில் ஆடினாலே போதும், நல்லா உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் அதாவது அந்த பஞ்சை வந்து ஃபீல் பண்ண முடியும். கரெக்டாக ஸ்வீட் ஸ்பாட்டில் பட்டால் நீங்கள் சொல்கிற இடத்துக்கு ஷட்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் D61Z வந்து இந்த மாதிரி ராக்கெட்டுக்கு நானும் யூஸ் பண்ணுறேன். அண்ட் என்னோடய ராக்கெட் வந்து 99, நம்ம மேஜராக யூஸ் பண்ணுற ராக்கெட். ஸோ 99 வந்து நான் என்ன ஸ்ட்ரிங்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐயா பீஸ்டோ என்னோடய ராக்கெட் தான், இதுவும் என்னோடய ராக்கெட் தான். ஸோ இந்த ராக்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சிங்கிள்ஸ் பர்பஸ்னு வச்சுக்கலாம், 99, ஓகேவா? ஸோ ஒரு சிங்கிள்ஸ் கேம்லாம் ஆடும்போது நான் இதில் தான் ஆடுவேன். ஸோ 99 தான் சிங்கிள்ஸ் விளாடுவேன். ஸோ இதில் வந்து நான் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, BG65 டைட்டானியம் ஸ்ட்ரிங்ஸ் போட்டிருக்கேன், ஓகேவா? ஸோ டைட்டானியம் ஏன் வந்து ஒரு அட்டாக்கிங் பிளேயர் தானே போகணும் நீ ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள், இந்த ராக்கெட் வந்து ஹெட் ஹெவி ராக்கெட், அதே மாதிரி ஸ்டிஃபான ஷாஃப்ட் இருக்க ராக்கெட். ஸோ BG65 ஸ்ட்ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஃபீல் கொடுக்குற, சாரி ஐ மீன் ஒரு சாஃப்ட் ஃபீல் கொடுக்குற ஸ்ட்ரிங்ஸ், ஓகேவா? இதோட சவுண்டுமே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ BG65 வந்து நார்மல் வெர்ஷன் வந்து ஓகே, நான் சொல்கிறது 65 டைட்டானியம் நீங்கள் சிங்கிள்ஸ் பிளேயர்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் அட்டாக்கிங் மட்டுமே ஆடிட்டு இருக்கிற டபுள்ஸ் பிளேயரோட பவர் உங்களுக்கு தெரியும். ரியர் கோர்ட்லேருந்து அட்டாக்கிங் அட்டாக்கிங் மட்டுமே ஆடிட்டு இருக்கவங்க வந்து பவர்ஃபுல்லாக ஆடுவாங்க, ஓகே, அது அவங்களுக்கு சூட்டபிள். ஏன் சிங்கிள்ஸுக்கு சூட்டபிள்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள்ஸில் இந்த மாதிரி ஸ்டிஃபான ராக்கெட் தான் யூஸ் பண்ணும், ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் சிங்கிள்ஸ் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிஃபான ராக்கெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டிஃப் அண்ட் ஹெட் ஹெவி, ஓகேவா? ஸ்டிஃப் அண்ட் ஹெட் ஹெவி வித் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஐசோமெட்ரிக் ஷேப், இப்படி தான் வந்து ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ராக்கெட்ஸுக்கு டைட்டானியம் போடுறனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ இன்பிட்வீனில் அதாவது ஒரு ஸ்மாஷ் அடிக்கிறாங்க, நீங்கள் டிஃபென்ஸ் ஆடணும் அப்படின்னா, இந்த ராக்கெட் ஆல்ரெடி ஸ்டிஃப், ஓகேவா? இந்த ஸ்ட்ரிங்ஸும் ஆல்ரெடி பவர்ஃபுல். நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் உங்கள் ரிஸ்ட்டில் மட்டும் ஆடினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகும், புரிஞ்சுதா? அதே மாதிரி பேக் ஹேண்டில் போய் நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க, ஆல்ரெடி இந்த ராக்கெட் ஸ்டிஃப், ஹெட் ஹெவி. ஜஸ்ட் நீங்கள் கொடுக்குற அந்த ரிஸ்ட் பவர் மட்டுமே போதும், ஷட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஃபெதர் கிளியராக அங்கே போகும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி டைட்டானியம் ஸ்ட்ரிங்ஸை ஸ்டிஃபான ராக்கெட்டில் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் அட்டாக்கிங் வந்து க்ராஸ் டு க்ராஸ்லாம் ஆடும்போது நல்லாவே நீங்கள் அந்த பஞ்சை ஃபீல் பண்ணலாம், அந்த பவர்ஃபுல்லாக நீங்கள் அடிக்கக்கூடிய ஸ்மாஷை வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சிங்கிள்ஸ் ஆடுற பிளேயர்ஸும் டைட்டானியம் ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி சிங்கிள்ஸ் ஆடுற பிளேயர்ஸ் வந்து நம்பர் ஒன் பூஸ்ட் லீனிங்கில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஸ்ட்ரிங்ஸுமே கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அண்ட் BG80 power வந்து நிறைய சிங்கிள்ஸ் பிளேயர் யூஸ் பண்ணுவாங்க, பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னால் BG80 power வந்து டபுள்ஸில் அட்டாக்கிங் ஆடுற பிளேயர்ஸ்க்கு பக்கா சூட்டபிள், பட் சிங்கிள்ஸ் ஆடுறவங்களுக்கு டைட்டானியமே வந்து மோர் தேன் எனஃப். அப்படி இல்லைனா BG66 அல்டிமேக்ஸ் இருக்கும், ஓகேவா? BG66 அல்டிமேக்ஸ்னு ஒரு ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும், அது யோனெக்ஸ் தான். அந்த ஸ்ட்ரிங்ஸ் நீங்கள் சிங்கிள்ஸுக்கு சிங்கிள்ஸில் அட்டாக்கிங் ஆடுற பிளேயர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். சிங்கிள்ஸில் வந்து அஃபென்ஸ் நிறைய ஆடிட்டே இருப்பாங்க, அதாவது இந்த மற்ற ஸ்ட்ரோக்ஸ் வச்சு வாங்கி ட்ரிபிள் வைக்கிறது, வச்சு வாங்கி சப்ளை வாங்கி அடிக்கிறத விட எல்லாமே அட்டாக்கிங் ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு BG66 அல்டிமேக்ஸ் வந்து ஒரு சூட்டபிள் ஸ்ட்ரிங்ஸ்னு சொல்லலாம். அண்ட் டபுள்ஸ்னு போகும்போது BG80 power வந்து உங்களுக்கு டோர்னமெண்ட்டுக்கு சூட்டபிளான ஒரு ஸ்ட்ரிங்ஸ். அண்ட் இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு டியூரபிலிட்டி தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ எனக்கு வந்து டியூரபிலிட்டி இருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு டியூரபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கணும், மேட்ச்சுக்கு போகும்போது நான் மாற்றி போட்டுக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கண்ணை மூடிட்டு BG65 ஸ்ட்ரிங்ஸை போடலாம். BG65 வித் ஒரு 26-27 LBS நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதிகமாக தாங்குகிற ஒரே ஸ்ட்ரிங் BG65 தான் இருக்கும். ஏன்னா மற்ற எந்த ஸ்ட்ரிங்ஸுமே வந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்படி இல்லை இல்லாத பட்சத்தில் 1-2-3 ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும், பட் ஆனாலும் இதோட ஈக்குவலண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், எனக்கு டியூரபிலிட்டி வந்து எனக்கு 2-3 months தாங்கணும், அதுக்கப்புறம் நான் டோர்னமெண்ட் போகும்போது நான் ஸ்ட்ரிங்ஸ் மாற்றிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக BG65 ஸ்ட்ரிங்ஸை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம், BG65 ஸ்ட்ரிங்ஸ் நீங்கள் போடலாம்.
ஓகேவா? ஸோ அண்ட் அதே மாதிரி நீங்கள் பிஜி 65லேருந்து நீங்கள் டோர்னமெண்ட் சீரீஸ் ஸ்டிச்சிங்ஸ் இந்த பிஜி 80 பவர் 66 டைட்டானியம்லாம் போகும்போது கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும், டோர்னமெண்ட்டுக்கு ஒரு 1 week ஆர் 10 days பிஃபோர் நீங்கள் மாற்றிக்கிறோம். ஒரு 1 week டோர்னமெண்ட்டுக்கு ஒரு 1 week முன்னாடி ஸ்ட்ரிங்ஸை மாற்றிட்டு விளாண்டு அதில் ப்ராக்டிஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள், ஆனால் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்காது, கொஞ்சம் அப்படி மாறும். அந்த மாற அந்த சேஞ்சை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணணும், அந்த சேஞ்சை வந்து நீங்கள் அந்த ஃபீலை கையில் கொண்டு வரணும். அதுக்கு தான் அந்த 1 week. ஸோ 1 week முன்னாடி டோர்னமெண்ட் 1 week முன்னாடி போட்டிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகும். தட்ஸ் ஆல். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் கேட்டிருந்தீங்களே சொல்லுங்கள். சார், இப்போது எந்த பேட்டுக்கு எவ்வளோ ஸ்டிங்ஸ் வைக்கலாம்? இப்போது உங்களோட ஆஸ்டாக் 99 எல்பிஎஸ் வைக்கலாம், எவ்வளோ எல்பிஎஸ் வைக்கலாம்? ஸோ ஒவ்வொரு ராக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஹை டென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ராக்கெட் வந்து 28 எல்பிஎஸ், ஓகேவா? ஸோ ஆஸ்ட்ராக்ஸ் 99 வந்து 28 எல்பிஎஸ் இருக்கிற பட்சத்தில் 28 நான் வைக்கலாம், தப்பே இல்லை. பட் த ரிஸ்க் ஃபேக்டர் வில் பி மைன். ஸோ அதை ஒருவேளை கிளாஷ் ஆகி உடஞ்சாலும் உடையறக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ரெக்கமெண்டட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 27 அவ்வளோதான், ஓகேவா? 28 வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டட் கிடையாது, ஏன்னா 28 தான் வந்து ஹையஸ்ட் மேக்ஸ் டென்ஷன். ஸோ அப்படி இருக்கும்போது 27 தான் அதிகபட்சம் டென்ஷன் நம்ம இருக்கேன். நான் வந்து 28 வச்சுருக்கேன், பட் இட்ஸ் டிபெண்டிங் ஆன் ஓன் ரிஸ்க். நான் உடஞ்சாலும் கவலைப்பட முடியாது, அவ்வளோதான். ஏன்னா ஃபுல் நான் மேக்ஸிமம் டென்ஷன் அட்டைன் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது தாங்காது, ஓகேவா? ஸோ இந்த 28 அப்படிங்கும்போது கரெக்டான ஒரு மிஷின், யோனெக்ஸ் மிஷின், கரெக்டான பவர் மிஷினில் 28 வைக்கிறது கரெக்டானது, ஓகே ஃபைன். பட் அந்த 28 நீங்கள் தான் உங்களோட ரிஸ்க், அதாவது உங்களோட சைடில் இருக்க ரிஸ்க்கை நீங்கள் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ 27 அப்படிங்கிறது ஓகே, நார்மல் 27 அப்படிங்கிறது நார்மல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் 28 அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களோட ரிஸ்க் ஃபேக்டர் நீங்கள் தான் எடுக்கணும். சொல்லுங்கள் அடுத்த க்வெஸ்சன். இப்போ உங்களோட ராக்கெட் வந்து மேக்ஸ் டென்ஷன் 28 சொல்லியிருக்கு, நீங்கள் 28 வச்சு ஆடுறீங்க. இப்போது எக்ஸாம்பிள் அப்பாக்ஸில் வந்து 32 சொல்லியிருப்பாங்க, 30 வச்சு விளாண்டு கிளாஸ் ஆச்சுன்னா கிளாஸே உடஞ்சிச்சுன்னா எதனால் அது உடஞ்சது அது? ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல க்வெஸ்சன் தான். பட் இந்த க்வெஸ்சனுக்கு நீங்கள் ஆன்சர் தெரியணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அடுத்த வீடியோ பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் இதை நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப நேரம் எழுத்துட்டோம், ஸோ இதுக்கு மேலே ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்க. ஸோ அடுத்த வீடியோ இதை பற்றின வீடியோ கண்டிப்பாக இருக்கும். ஸோ எதனால் அதிக டென்ஷன் வைக்கிற ராக்கெட் உடையுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அண்ட் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ண நினைக்கிறீங்களோ அதையும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.